ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோவிட்கான நம்ம இம்யூனிட்டி பூஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று எல்லாமே லாக்டவுன் சொல்லிட்டு யாருமே வெளியவே போக முடியல. இப்போ திரும்பவும் பழைய மாதிரியே லாக்டவுன் போட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளால் வந்து குழந்தைங்களை வெளியவும் விட முடியாமல் நம்ம ரொம்ப சேஃபாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களை அட்டாக் பண்ணதுன்ற மாதிரி நியூஸ் வந்துட்ருக்கு. நம்ம வந்து குழந்தைங்களை எவ்வளோதான் சேஃபாக பார்த்துட்டாலும் குழந்தைங்க வெளியே போகாமல் விளையாடாமல் அவங்களால இருக்க முடியாது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி நம்ம சில ட்ரிங்க்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ வாங்க அதுக்கான தேவையான பொருள்களை பறிச்சிக்கலாம். நான் மெயினாக வந்துட்டு இந்த லாக்டவுன் டைமில் தான் இந்த கார்டனே வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா தேவையான பொருள் நம்ம வீட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம், இயற்கையாக நம்ம எடுத்துக்கலாம், எந்த கலப்படமும் இல்லாமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம துளசி பறிச்சுக்கிறோம். துளசி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். துளசி தண்ணி போட்டு தான் நான் குழந்தைங்களுக்கு எப்போவுமே அது கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதுதான் துளசி விதை. இந்த துளசி விதை வந்துட்டு ஜஸ்ட் அந்த பாட்லேயே வந்து நம்ம தூவி விட்டோம் அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக நிறையா சின்ன சின்ன லீவ்ஸு அதுவே வளர்ந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக செடி முளைச்சிருக்கு. இந்த மாதிரி தூவுனது தான் அதுவாக வளர்ந்துருக்கு. இப்போது இந்த துளசி வந்துட்டு ஒரு கொத்து சின்னதாக பறிச்சிக்கலாம். இந்த துளசியில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு கொடுக்கும்போது சளி முறியும், இருமல் தொல்லை நமக்கு அதிகமாக இருக்காது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம துளசியை வந்து பறிச்சிக்கலாம். இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போது இதை எடுத்துக்கிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா துளசி செடி தான். இது வந்து வேறு ஒரு வகையான துளசி. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் இது வச்சு 2 இயர்ஸ் ஆகுது. இது வந்து மரம் மாதிரி இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறையா விட்டு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். இது எல்லாருமே வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு ஈஸியான செடின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து 2 இலை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். கற்பூரவள்ளியும் பார்த்திங்கனாக்கா சளி தொந்தரவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து அரைச்சி இதோட சாறை வந்து சங்கடையில் கொஞ்சமாக ஊற்றி விடுவாங்க. இதில் வந்து மோஷன் வழியாக குழந்தைங்களுக்கு வந்துடும். எங்கள் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து இந்த கற்பூரவள்ளி தான் வந்து அரைச்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுவும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து தேவையான அளவு நம்ம பறிச்சிக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா வெத்தலை பொடி. கருப்பு வெத்தலையும் இருக்குது, வெள்ளை வெத்தலையும் இருக்குது. நம்ம வந்து சளி சுந்தரவுக்குன்னு யூஸ் பண்ணுறது கருப்பு வெத்தலை தான். இந்த கருப்பு வெத்தலை வந்து கால்சியம் சத்து நிறையாவே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த கருப்பு வெத்தலை வந்து மோஸ்ட்லி பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் வந்து குழந்தைங்களுக்காகவே தான் மெயினாக வெத்தலை கொடியும் நான் வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. வாங்கி 1 இயர் தான் ஆகுது. இப்போ தேவையான அளவு நம்ம வெத்தலையை பறிச்சிக்கலாம். இது வந்து சின்ன சின்ன வெத்தலையாக இருக்கனால ஒரு 3-4 வெத்தலையை நான் பறிச்சிக்கிறேன். எல்லாருக்குமே டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தோன்னா இந்த வெத்தலை தான். அதனால தான் மெயினாக நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த 3 பொருளையும் நான் பறிச்சிட்டேன். வெற்றிலை, துளசி, கற்பூரவள்ளி இது 3 வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அழகாக வீட்டிலேயே நம்ம தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3 வெத்தலை நான் பறிச்சிருக்கேன். சரி, இப்போ வந்து எப்படி இதை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா தேவையான பொருள் பார்க்கலாம். வெத்தலை எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நுனியிலையும் இந்த காம்பையும் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். வெத்தலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்துட்டு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 கொத்து சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு 1 கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1 கால் ஸ்பூன்.
லவங்கம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன், ஏலக்காய் ரெண்டு, இஞ்சி வந்து ஒரு சின்னதாக எடுத்திருக்கேன் சின்ன துண்டு, பூண்டு வந்து ஒரே ஒரு பல், அப்புறம் கற்பூரவல்லி இது வந்து ரெண்டே ரெண்டு தான் சின்னதாக எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு தேவையான அளவு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்கன்னா இது இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது கிரைண்ட் பண்ணியாச்சு, இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன், ரெண்டு டம்ளர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து இப்போ ஒரே ஒரு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை போதும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இதை வந்து இப்போது ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு காலையில் நேரத்தில் நம்ம கொடுக்கணும். வெது வெதுப்பாக இருக்கும்போது இந்த தண்ணியை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து கால் டம்ளர் அளவு தான் நான் ஊற்றிருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி. இந்த தண்ணியை வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கலாம் தாராளமாக. இது வந்து ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் நம்ம கம்மியாக கொடுத்துக்கிறது நல்லது. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிருமிலாம் அட்டாக் ஆகாது. சளி இருந்தாலும் இருமல் இருந்தாலும் இதுலேயே அவங்களுக்கு கியூர் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான். நெல்லிக்காய் இது வந்து மலைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. மலைநெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, இம்யூனிட்டி பவர் எல்லாருக்குமே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜூஸ் ஈஸியாக குடிக்கலாம். இதில் இருக்க சத்துக்கள் பார்த்தோன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடெண்ட், அயன், பாஸ்பரஸ், கால்சியம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள் இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் ஏதோ குடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இதில் எப்படி ஜூஸ் ரெடி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஜென்ரலாக நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம குடிக்கிறதுக்கு நார்மலாக சுகர் தான் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட் பண்ணுற பொருள் வந்து எல்லாமே வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் தான். அதை எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம ஜூஸாக ரெடி பண்ணும் போது நமக்கு இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி. இஞ்சியில் நம்ம சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, நமக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இதில் இந்த இஞ்சியில் இருக்கிற அந்த காரத்தன்மைக்கு எல்லாம் சரியாயிடும். இப்போ நம்ம கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா இஞ்சி கஷாயம் நிறையா வச்சு எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. இப்போ இதில் இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டு தேன். நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். நம்ம வெளியே வந்து பேக்கெட்டில் வாங்குறது இல்லை பாட்டிலில் வாங்குற தேன் வந்து இயற்கையானதாக என்னன்றது தெரியாது. நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கும் போது அது சுத்தமான தேனாக தான் இருக்கும். அதை தான் நாங்கள் எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாட்டு மருந்து தேன் வந்துட்டு நமக்கு நிறைய பலன் கொடுக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு பசியை தூண்டுறதும் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இப்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸோடு இதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே வந்து சின்ன கொட்டையாக இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து போட்டோன்னா ரொம்ப புளிப்பு எடுத்துடும் நமக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம நெல்லிக்காய் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், அது மோஸ்ட்லி குழந்தைங்க குடிக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து வீக்லி டுவைஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்க வச்சா போதும். ஃபுல்லாக குடிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்க வச்சோம்னாவே போதும், அது தேவையான அளவு இம்யூனிட்டி பூஸ்டர் நமக்கு கொடுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்லாம் கட் பண்ணிட்டேன். இஞ்சி வந்து இந்த அளவு துண்டு எடுத்தால் போதும் கொஞ்சமாக. தேன் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் நெல்லிக்காயும் இஞ்சி கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேன் வந்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதெல்லாம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்ட்ரு பண்ணிட்டேன்.
இப்போ வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தேனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கு முழுசாக கொடுக்கணும்னு கிடையாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெண்டு டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான். இதே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீக்லி டுவைஸ் மாதிரி கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதை நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், பெரியவங்களும் இதை வந்து குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க கூட இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க குழந்தைங்களை ஹெல்த்தியாக வச்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.